தனது மொத்த ஊதியத்தையும் மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்காகவும் செலவு செய்யும் அரசு பள்ளி ஆசிரியர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஸ்ரீபுரந்தான் அரசு பள்ளி ஆசிரியர் ஐயாவு கடந்த 13 வருடங்களாக அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி செல்வதற்கு தேவையான ஆடைகள் மற்றும் பேனா, புத்தகம், பென்சில் உள்ளிட்டவைகளை வாங்கிக் கொடுப்பதை வழக்கமாக்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் அரசு சார்பில் இலவசமாக பள்ளி சீருடை வழங்கப்படும். 9 முதல் 12ஆம் வகுப்பு ஏழை எளிய மாணவர்கள் சீருடை வாங்குவதில் சிரமம் இருந்ததை கண்ட ஐயாவு தனது சொந்த செலவில் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி சீருடைகளை இலவசமாக வழங்கி வருகிறார். தற்போது கொரோனா தொற்று குறைந்த நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து சுமார் 398 மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் பள்ளி சீருடைகளை ஐயாவு வழங்கினார். நாங்கள் வந்து நடுத்தர குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு துணி வாங்குறதுலேருந்து மற்ற பிரச்சனையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட எங்கள் கணித ஆசிரியர் வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் அவரே துணி எடுத்து அவரே தச்சு எங்களுக்கு ரொம்ப கொடுக்கறதுனால எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது. 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் கவர்மெண்ட்ல வந்து ட்ரெஸ் தராங்க, அதுக்கப்புறம் தர மாட்டாங்கிறாங்க. அதனால அப்பா சார் வந்து எங்கள்கிட்ட வந்து ட்ரெஸ் அடவு கேட்டு அவங்களாவே தச்சு தராங்க. அதுபோல் ஆண்டுக்கு ஒருமுறை அனைத்து மாணவர்களுக்கும் தன்னுடைய செலவில் தரமான மதிய உணவு வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பது, ஏழை குடும்பங்களில் திருமணத்திற்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அவற்றை செய்து கொடுப்பது உள்ளிட்டவைகளை செய்து வருகிறார். இங்கே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு இந்த மாணவர்கள் இந்த பள்ளி ஊரில் இருக்கிற மக்கள் அவங்களோட பழகும்போது போய் அவங்களுடைய உண்மை நிலைமையை ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்க்கும்போது தெரியுது. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த பகுதி பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்ததால் எனக்கு பிடிச்சி போய் எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் வாங்காமல் இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த மாணவர்களால் யூனிஃபார்ம் எடுக்கிறது கூட சிரமமாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்ததுலேருந்து நான் வந்ததுலேருந்தே ஒவ்வொரு ஆண்டும் 6லேருந்து 8 வரைக்கும் அரசாங்கம் யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. அவங்க 4 செட்டு கொடுக்குறதால அவங்களுக்கு தேவைப்படாது. 9லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதனால் எல்லா மாணவர்களுக்குமே எடுத்து கொடுத்துறது. அது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 மாணவர்களுக்கு வரும். இந்த ஆண்டு 398 மாணவர்கள் உங்களுக்கு 400 யூனிஃபார்ம் எடுத்து வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 160,000 ரூபா வருது. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் தான் செஞ்சிகிட்ருக்கேன். பிறக்கும்போது நம்ம எம்டியாக தான் பிறந்தோம், போகும்போதும் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறோம். அதனால் நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? அதனால் இருக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த இளைய சமுதாயம் அவங்க படித்து மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு முன்னோர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படித்து மேலே போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை, ராமருக்கு அணியில் ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி நம்மளால் முடிஞ்சதை மாணவர்களுக்கு செய்கிறோம். ஈடு இணையில்லா உதவிகளை செய்து வரும் இந்த ஆசிரியர் போற்றுதலுக்குரியவரே.